பேசுகிறேன். எனது அத்தை பையன் கண்ணதாசன் அவர்கள் தமிழ்நாடு டிஎன்பிஎல் யூனிட் 1 ரோலா பணிபுரிந்து வந்தார். கடந்த 22 காலமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பாய்லர் வெடித்து நெருப்பு காயங்கள் ஏற்பட்டு 2 இன்சிடென்ட் நடந்தது. கோவை கங்கா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதில் ஒருவர் உயிர் தப்பினார். எனது மைத்துனர் உயிர் காலமாகிவிட்டார். தற்சமயம் வேளாயம்பலம் அரசு மருத்துவமனையில் வைத்துள்ளது. இப்பொழுது எங்களது கோரிக்கை என்னவென்றால், அவர் 3 மாதங்களும் படித்து கொண்டிருக்கிறார், எவ்வளவு திருமணமாகாதவர்கள், அவருக்கு அவர் டிஎன்பிஎல்ல பணி உத்தரவு வழங்கி உதவு மறு கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு இல்லை என்றால் நாங்கள் பிரதேசத்தை எடுக்க மாட்டோம். இதுவே எங்களுடைய கோரிக்கை. எவ்வளோ நேரம் இந்த போராட்டம் பண்ணிட்டு காலையிலிருந்து மந்திரியை பார்க்க போயிருக்கேன். மந்திரி பார்க்க போனவர்கள் இன்னும் வரல. மந்திரி வந்து இந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. நாங்கள் வந்து வெளியூர்லேருந்து வந்துட்டு சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இங்கே உட்காந்துருக்கிறோம். இப்போ இடப்புக்கு வந்து இங்கே உண்ண உணவு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, எந்த பதிலும் சொல்லலை. அதனால் இப்போ மந்திரியை பார்க்க போனோம், இன்னும் வரல. அவங்க வந்தால் தான் இறுதி முடிவு தெரியும். இதே எங்களுடைய தங்கச்சி தான். நான் வேலைக்கு போன வர நாய்க்கெல்லாம் வேலைக்கு போன வரத்துலாம் வியாசிட்டு போயிட்டு உடம்புலாம் காயாகி கங்கா ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. அங்கே போய் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. எங்களை கேட்டதுக்கு அவங்க வந்து பின்னாடி பக்கம்தான் காயம் இருக்குது, முன்னாடி காயம் இல்லைன்னு சொன்னாங்க. எங்களை யாரையுமே அவங்க பார்க்க விடலை. கடைசியில் நேற்று சாயந்தரம் 5 எங்கள் அண்ணன் இறந்து பாடி கொண்டு வந்து வேளாண்மலை சிகிச்சை வச்சுருக்கிறோம். இப்போ வந்து சரியான இழப்பீடு எங்கள் அண்ணன் அங்கே போய் 23 வேலை செஞ்சதுக்கு எங்கள் அண்ணனுக்கு வந்து இழப்பீடு கொடுக்கணும். எங்கள் அண்ணன் பையனுங்க 3 பேர் இருக்காங்க, 3 பேருக்கு வேலை போட்டு கொடுக்கணும். இதை நாங்கள் கோரிக்கையாக வச்சு கேட்குறோம் சாமி. குடும்ப சார்பா நாங்க வந்து எல்லாத்தையும் வேண்டி கேட்டுக்கிறோம்.